அன்பான வணக்கம். மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவுரைன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க, ஒரு யதார்த்தமான உண்மை. மாணவர்களே, அதே போல வேலைக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய, அதாவது இனிஷியலி ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணி ஒரு யங்ஸ்டரா இருக்கிறவங்களே, நீங்க வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போனீங்கன்னா சில விஷயங்களை கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்க எந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல போனாலுமே ஃபர்ஸ்ட் உங்களுடைய டியூட்டி என்னன்னா, நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா, ஹூ ஆர் ரியலி பேஷனேட் இன் ஒர்க்கிங் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி ஆட்களோட தான் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கணுமே தவிர, இஃப் யூ லேண்ட் அப் வித் தி அதர் சைடு, அதர் சைடுனா யாருன்னா தோஸ் ஹூ ஆர் கம்ப்ளைனிங், இந்த சம்பளத்துக்கு இது போதும், இதுவே இந்த வேலையே இதுக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களோட நீங்க போய் அசோசியேட் ஆனீங்கன்னா டெஃபினட்டா உங்களுடைய குரோத் ரேட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. இதை நீங்க மனசுல நிச்சயம் ஞாபகம் வச்சுக்கணும். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நானும் ஒரு காலத்துல ஒரு ஆர்கனைசேஷன்ல என்ட்ரி லெவல போகும்போது, ஃப்ரெஷரா போகும்போது இதை உணர்ந்தேன். ஒன்னா நமக்குள்ளேயே அந்த பேஷன் இருக்கணும், நம்ம வந்து நல்ல சக்சீட் ஆகணும், நல்ல வந்து டிஃப்ரெண்டா கிரியேட்டிவா ஒரு ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு பேஷன் நமக்குள்ளேயே டிரைவ் ஆயிட்டு இருக்கணும். இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி இருக்கிற ஆளோட தான் அசோசியேட் ஆகணுமே தவிர, இஃப் யூ அசோசியேட் வித் பீப்புள் ஹூ ஆர், நான் சொன்ன மாதிரி ஹேவிங் சச் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ், என்ன மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்னா, This is enough for the salary what I get. This is enough for the pay what I receive. அப்படி இந்த சம்பளத்துக்கு இந்த வேலை போதும் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்களோட நம்ம சேர்ந்தோம்னா கண்டிப்பாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளும் முன்னேற மாட்டோம், ஆர்கனைசேஷனும் முன்னேறாது. ஸோ இது ஒரு பேசிக் மந்த்ராவாக நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் ஆஃப் லேட் நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் செய்யற வேலைக்கு எனக்கு சரியா வந்து காம்பன்சேஷன் கிடைக்கல, அதனால நான் வேலை செய்யல அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில நிறைய பேர் இருக்காங்க. இது சரியா தப்பான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, வெரெவர் வி கோ, ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் திங் வாட் வி ஹாவ் டு திங்க் இஸ் தட் ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசைர் அப்படிங்கிற ஃபார்முலா ஞாபகம் வச்சுருக்கோம். அதான் நம்ம வி ஹாவ் டு ப்ரூவ் அ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு காமன் அஜெண்டாவோட நம்ம ஒர்க் பண்ணா மட்டும்தான் வி வில் பி சக்சஸ்ஃபுல் இன் அவர் லைஃப். எந்த ஆர்கனைசேஷனுமே வந்து ஒரு லேசியா, ஒரு லேக்கடைசிக்கல் ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க, ஒரு யதார்த்தமா ரொம்ப கேஷுவலா இருக்கக்கூடிய ஆட்டிடியூட்ல இருக்கிறவங்கள, ஒரு ப்ரொஃபஷனலிசம் காட்டாதவங்கள ஆனர் பண்ண விரும்ப மாட்டாங்க. எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே யார் புஷிங்கா இருக்காங்க, யார் கிரியேட்டிவா இருக்காங்க, யார் இன்னோவேட்டிவா இருக்காங்க, யார் ஓபன் மைண்டடா இருக்காங்க, ஹூ ஆர் ஆல் வில்லிங் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் குவஸ்டனிங், ஹூ ஆர் ஆல் வில்லிங் டு டேக் சேலஞ்சிங் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறவங்கள டெஃபினட்டா எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே விரும்பும். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் உங்களை தேடி வந்து கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம போனோம்னா வி ஹாவ் டு சர்ச், நம்மளாம் வந்து சர்ச் பண்ணி என்ன பண்ணோம்னா, எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எங்கெல்லாம் நம்மளோட கிரியேட்டிவிட்டியை நம்ம காட்டலாம், எங்கெல்லாம் நம்மளோட அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கை நம்ம காட்டலாம், எங்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்மளே ஓப்பனா எடுத்துக்கலாங்கிறத நம்ம தான் சர்ச் பண்ணணும். இது எப்போ முடியும் அப்படின்னா, ஒன்னா நான் சொன்ன மாதிரி நமக்குள்ளே அந்த பேஷன் இருக்கணும், இல்லைன்னா நம்ம சேர்ற ஆளுங்க அந்த மாதிரி இருக்கணும். நம்ம சேர்ற ஆளுங்க தவறா போயிட்டோம்னா வி வில் டெஃபினெட்லி மிஸ் த பஸ். நம்ம நினைக்கலாம் நம்ம சொகுசா வாங்குற சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கலாமே தவிர, அது வந்து நமக்கு எந்த காலத்துலயும் ஹெல்ப் பண்ணாது. அட் த சேம் டைம் அது நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனுடைய குரோத்தையும் என்ன பண்ணணும்னா கண்டிப்பா குறைச்சிடும். இது நான் வந்து அட்வைஸா சொல்லல, இதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். பிகாஸ் சி மெனி ஃப்ரெஷர்ஸ் வென் தே கோ இன்டு தி ஆர்கனைசேஷன் ஃபீல் தட் தே ஹாவ் டு டு ஒர்க் விச் இஸ் வெரி ஈஸி.
நம்ம வந்து சாதாரணமான ஒர்க்கை எடுப்போம், நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான ஒர்க்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க, சில பேர் அப்படி கைட் பண்ணுறாங்க. ஆனால் அதுதான் இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் ஆட்டிடியூட். வென்எவர் யூ லேண்ட், நீங்கள் போனீங்கனாவே ட்ரை டு டேக் ஜாப்ஸ் விச் ஆர் டிஃபிகல்ட். எப்பயுமே அந்த ஆட்டிடியூட வளர்த்துக்கணும். சேலஞ்சிங்கான டாஸ்க் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து வி ஹாவ் எ டபுள் பெனிஃபிட். என்ன அப்படின்னா, ஈவன் தோ இஃப் வி ஃபெயில் வி கேன் சே தட் அவர் ஆட்டிடியூட் இஸ் குட். இஃப் சப்போஸ் வி வின் இன் அக்கம்ப்ளிஷிங் தட் பர்டிகுலர் டாஸ்க், தென் டெஃபினெட்லி நம்மளை வந்து வி ஆர் கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரின்னு அர்த்தம். ஸோ அதனால ஆட்டிடியூட் மேக்ஸ் தி டிஃப்ரென்ஸ். நம்ம எங்கே போனாலுமே அக்செப்ட் தி ஒர்க் வித் அன் பிக் ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ். நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு ஒர்க்கை வாங்குங்க. புதுசாக நீங்கள் ஐடியாஸ் கொடுங்க. சேலஞ்சஸ் வந்து அதை ஓப்பன் மைண்டாக அக்செப்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் தான் வந்து க்ரோத்துக்கு நம்மளை ட்ரைவ் பண்ணக்கூடியது. நம்ம நினைக்கலாம் இப்படிலாம் ஒரு கோஷ்டி என்ன சொல்லுவாங்களா, இதெல்லாம் செஞ்சால் இவர் ஜாலராக அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் சிம்பிளி சொல்ல போனால் இதெல்லாம் வந்து பியூர்லி என்வியிங், வயிறேறிகிறது. தமிழில் சொன்னால் ஸ்டாக் பர்னிங்னு சொல்லுவாங்க. தமிழ் கிடையாது, தமிழில் கலோக்கியலாக சொல்கிற வேர்டு வைத்தறிச்சல். அதனால் அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கக்கூடாது. சி ஆஃப்டர் ஆல் வைல் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் தி ஆர்கனைசேஷன் யூ யுவர் செல்ஃப் இஸ் டெவலப்பிங். நீங்களே டெவலப் ஆகிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு இன்ட்ராப்ரனார்னு சொல்லுவாங்க, ஒரு ஆண்டர்ப்ரனருங்கிறது புதுசாக ஒருத்தர் செய்கிறது, ஆண்டர்ப்ரனர் ஒரு புதுசாக யோசிச்சு ஒரு தொழில் தொடங்குற ஒரு ஆண்டர்ப்ரனர்னு சொல்கிற மாதிரி. இன்ட்ராப்ரனர் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன்லே வந்து எப்படி வி கேன் இம்ப்ரூவ் தி சிஸ்டம், ஹவு வி கேன் இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி, ஹவு வி கேன் கட் டவுன் தி லாசஸ், ஹவு வி கேன் மேக்சிமைஸ் தி ப்ராஃபிட், ஹவு யூ கேன் மினிமைஸ் தி ஒர்க்கிங், என்ன சொல்ற அந்த ஒர்க்கிங் கல்ச்சரை எப்படி மினிமைஸ் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம திங்க் பண்ணி பண்ணா அதுக்கு பேர் வந்து இன்ட்ராப்ரனர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து ஆண்டர்ப்ரனராக எல்லாரும் ஆக முடியாது, ஏன்னா அதுக்கு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கு. பட் அட்லீஸ்ட் யூ கேன் பிகம் அன் இன்ட்ராப்ரனர். ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெஷர்ஸ் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா டோன்ட் ஹாவ் தி ஹேபிட் ஆஃப் ஜம்பிங் ஃப்ரம் ஒன் ஜாப் டு அனதர் ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் சேலரி. ப்ளீஸ் புட் இன் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸ் நீங்கள் மேண்டேட்டரியாக ஒரு இடத்துல சர்வ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இன் அண்ட் அவுட்லாம் தெரியும். எப்படி ஒர்க் பண்ணணும், யாரோட எப்படி மூவ் பண்ணணும், ஹவு டு ஒர்க் அலாங் வித் த டீம் அப்படிங்கிற ஒரு நெளிவு சுழிவெல்லாம் உங்களுக்கு அப்படி தெரியும். டோன்ட் ஜஸ்ட் ஜம்ப். நீங்கள் போகிற வேலைக்கு வேணால் யூ கேன் டேக் சம் டைம், பட் ஒன்ஸ் யூ ஜாயின் அ கம்பெனி டோன்ட் லீவ் தட் கம்பெனி அட்லீஸ்ட் ஃபார் டூ இயர்ஸ். அப்படி இருந்தால் தான் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். ஈவன் தோ இஃப் யூ மூவ் ஆன் டு சம் கம்பெனி ஆஃப்டர் டூ இயர்ஸ், டெஃபினெட்லி ஹீ அந்த கம்பெனிக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே பரவாயில்ல, ஹீ இஸ் எ ஸ்டேபிள் மைண்டட் பர்சன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இஸ் நாட் ரன்னிங் பிஹைண்ட் மணி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஏதோ தகாத ஒரு ஜாலரை அடிச்சு இல்லை இன்னொரு டைம் சோப்பு போடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. தோஸ் பீப்புள் ஹூ ஹவ் அச்சீவ்ட் சக்ஸஸ் ஹவ் ரியலி மேட் சம் மார்க். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் சக்ஸஸ் வந்து யாரும் உடனே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் த மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இன்டெலிஜென்ட். எந்த மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் ஆர்கனைசேஷனில் தே வேல்யூ த பர்ஃபார்மன்ஸ். அந்த பர்ஃபார்மன்ஸோட பர்ஃபார்மன்ஸையும் அந்த கான்ட்ரிபியூஷனும் ஏதோ ரியலாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஏதோ பெனிஃபிட்ஸை கொடுப்பாங்களே தவிர, சும்மா ஜஸ்ட் லைக் தட் இவர் பேசுகிறாரு நல்லா ஹஹான்னு பேசுகிறாரு சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறதுங்கிறதுக்கெல்லாம் யாரும் தே வோன்ட் spend even a penny from their pocket. அவங்க they will keep them at their yardstick. அவ்வளோதான். அதனால் இது ஒரு ஹைப் வரும். இவங்கெல்லாம் வந்து இது பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பொழுது அன்றைக்கி அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வந்து என்ன சொன்னாலும் ஒத்துக்குவாங்க, நல்லா ஹேன் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறது கிடையாது. அது வந்து அந்தளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷனே முன்னேறாது. அதனால் நீங்களும் நம்மளும் ஃப்ரெஷர்ஸோ யங்ஸ்டர்ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. த ஒன்லி திங் வாட் யூ ஹவ் டு கீப் இன் மைண்ட் இஸ் தட் யூ ஹாவ் டு பி வித் பீப்புள் ஹூ ஹாவ் தட் பாசிட்டிவ் எனர்ஜி, ஹூ ஹாவ் தட் ஆட்டிடியூட் டு டேக் அப் சேலஞ்சிங் ஒர்க். இதெல்லாம் இருக்கிறவங்களோட நீங்கள் அசோசியேட் ஆனால் அந்த கல்ச்சர் உங்களுக்கும் ப்ராக்டிஸில் வரும், நீங்களும் அதே மாதிரி வருவீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஆப்போசிட் சைடில் லேண்ட் ஆனீங்கன்னா யுவர் எனர்ஜி இஸ் நாட் கன்வெர்டட் இன் தி ரைட் வே. ஓகேங்களா. இந்த ஃபியூ வேர்ட்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மாணவர்கள் நிறைய பேர் இப்போ புதுசாக வேலைக்கு போவாங்க, போயிருப்பாங்க நம்ம மாணவர்கள் முடித்தவங்க, இதை மனசில் வச்சுக்கோங்க. அக்செப்ட் தி ஒர்க் வித் ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ். நல்ல ஹம்பிளாக இருங்க, நல்ல பொலைட்டாக ஆக்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்கள். யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனி திங். ஆஃப்டர் ஆல் யூ ஆர் லேர்னிங். நீங்கள் அந்த லேர்னிங் கர்வில் இன்னும் இப்போ தான் லேண்ட் ஆகிருக்கீங்க.
அதனால அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி வில் கம் அப் இன் லைஃப். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அலாட். விருத்தி.